தைரியம் இருந்தா அரசு இயந்திரம் உன்னுடைய தமிழ்நாடு அரசினுடைய மொத்த பவர் மொத்த அரசு அதிகாரிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா பாத்தறோம் நீ ஜீவாவை திரும்ப எடுக்கலாம் நாங்க சொல்ல போறது நீ ஜீவாவை திரும்ப எடுத்துக்கங்கலாம் திமுகாட்ட சொல்ல போறது இல்ல நீ ஜீவாவை வெச்சுக்க முதலமைச்சர் ரூம்ல போட்டு பூஜை போட்டுக்க ஜி ஸ்கொயர் காரங்கட்ட கொடுத்துக்க அது திருப்பதி தேவஸ்தான வெங்கடாஜலபதி கொண்டு போய் பூஜை போட்டுட்டு வா நிறைய பணம் வர வேண்டும் போட்டுக்க அதெல்லாம் வேண்டாம் 8000 கோடி செலவு பண்ணாலோ பட்டத்திரவரசர் பிளேபாயா தான் இருப்பார் காலையில் வாக்கிங் செல்லும் பொழுது அமைச்சர் மா சுப்பிரமணியனை பார்த்து கழகத் தலைவனை பற்றி தெரிந்து கொண்டார் ஏங்க சரி டிசம்பர் 12ஆம் தேதி நீங்க தான் பட்டம் சூட்டுறீங்க பட்டத்திரவரசருக்கு பட்டம் சூட்டுறீங்க ஆட்சிக்கு வந்து 4 படம் எடுத்தாங்க 4 படத்துல டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி பட்டத்திரவரசரை டெவலப் பண்ணலாம் நான் இன்னைக்கு 500ல சொல்றேன் 80 வருஷம் ஆனாலும் 80 படத்தை எடுத்தாலும் 8000 கோடி செலவு பண்ணாலும் பட்டத்திரவரசர் பிளேபாயா தான் இருப்பார் அவர் வந்து மக்களுக்காக விவசாய பெருமக்களுக்காக தமிழக மக்களுக்காக வேலை செய்யக்கூடியவரை ஸ்கிரீன்ல போடணும் நீங்க எல்லாம் ஸ்கிரீன்ல ஒரு காக்கி டிரெஸ் வாடகைக்கு எடுத்துட்டு போட்டு வந்தீங்க அதை 10 ஆண்டுகள் அணிந்து வேலை செய்திருக்கின்றோம் வெள்ளிங்கிரி அண்ணன் இருக்காங்க அந்த காக்கி டிரஸ் போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும் ஒரு தகுதி வேணும் ஒரு தகுதி வேணும் அடிப்படை தகுதி என்பது மக்களை பாதுகாப்பேன் மக்களுக்காக என்னுடைய பணியை செய்வேன் என்று சொல்வதற்கு தான் அந்த காக்கி டிரஸ்க்கான அடிப்படை தகுதி நிறைய காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க அந்த தகுதி இருக்கிறனால தான் போடுறாங்க ஆனா கையில 120 கோடி படம் இருக்கு பணம் இருக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்கிட்ட இருக்கு நான் காக்கி டிரஸ் போட்டுட்டு படத்துல நடிச்சா மக்களுடைய காவலன் ஆகலாம் கனவுல மட்டும்தான் நினைவுல கிடையாது அதனால் தொடர்ந்து படத்தை எடுங்க 80 வருஷம் படத்தை எடுங்க இதற்குத்தான் முதலமைச்சர் அக்கறை செலுத்துகின்றாரோ தவிர விவசாய பெருமக்களுக்கு இல்லை தமிழகத்துல என்ன நடக்குதுன்னு இல்ல மக்களுக்கு என்ன பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அது கிடையாது அது கிடையாது விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லாதப்ப இங்கிருந்து ஒரு குரூப் டெல்லி போ அவங்க எல்லாம் ஆடிக்கார் வச்சிருக்கக்கூடிய பேருக்கு விவசாய தலைவர் ஆடிக்கார் வச்சிருப்பாங்க 10 நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க 15 நாள் இருப்பாங்க கிளம்பிடுவாங்க இங்க யாரும் திமுக இல்ல பின்னாடி அண்டால பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு வர்றது சாகும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் முன்னோடியாக தலைவன் என்கின்ற முறையில நான் முதலாளாக இங்கே வந்து அமர்வேன் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் அங்கே அமர்வோம் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் நீ ஜீவாவை திரும்ப எடுக்கலாம் நாங்க சொல்ல போறது நீ ஜீவாவை திரும்ப எடுத்துக்கங்கலாம் திமுக சொல்ல போறது இல்ல நீ ஜீவோ வச்சுக்க முதலமைச்சர் ரூம்ல போட்டு பூஜை போட்டுக்க ஜி ஸ்கொயர் காரங்கட்ட கொடுத்துக்க அது திருப்பதி தேவஸ்தான வெங்கடாஜலபதி கொண்டு போய் பூஜை போட்டுட்டு வா நிறைய பணம் வர வேண்டும் போட்டுக்க அதெல்லாம் வேண்டாம் நீ ஜீவோ எல்லாம் திரும்ப எடுக்காது அதெல்லாம் நீ வச்சுக்க தைரியம் இருந்தா ஒரு படி மண் எடுத்துப்பாங்க ஜீவாவை திரும்ப எடுங்க என்று சொல்வதற்கெல்லாம் நாங்கள் தைரியம் இருந்தா அரசு இயந்திரம் உன்னுடைய தமிழ்நாடு அரசினுடைய மொத்த பவர் மொத்த அரசு அதிகாரிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா பாத்திரம் எல்லாத்தையும் 500 கூட்டிட்டு வா எத்தனை ஐஏஎஸ் இருக்கான் கூட்டிட்டு வா பாத்திரலாம் எத்தனை ஐபிஎஸ் இருக்கான் கூட்டிட்டு வா பாத்திரம் ஒரு படி மண் அதனால நீங்க வீட்டுக்கு நிம்மதியா போங்க நீங்க தைரியமா போங்க ஐயோ அந்த ஜிஓ எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அதை பத்தி கவலைப்படாதீங்க ஜிஓ இருக்கட்டும் அதை வச்சு அவன் இன்னொரு 1 மாசம் 2 மாசம் வேலையை காட்டிக்கிட்டு இருப்பான் இருக்கட்டும் எடுக்கிறக்கு வரணும் நாங்க இருப்போம் உயிர் உள்ளவரை உயிர் உள்ளவரை ஒரு படி மண் இங்கிருந்து போக அதை எங்கள் வாக்குறுதியாக கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கும் காரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய விவசாய பெரியவர்கள் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கு அரசியல் கட்சி நிகழ்ச்சி வரல யாரோ ஒரு தலைவர் பேசுறாரு கேட்கலாம் வரல இந்த பிரச்சனைக்கு இவர்களாவது தீர்வு கொடுப்பார்களா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கு இந்த பிரச்சனைக்கு இவர்கள் தீர்வு கொடுப்பார்கள் இவங்களும் வந்து பேசிட்டு அப்படியே போயிட்டு சிப்கார்ட்டுக்கு வர்ற கம்பெனி ஒரு 10 பேர்த்துட்டு போய் நம்ம ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு ஒரு ஒரு கம்பெனியில் பாரியா பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோம் பெரிய கூட்டம் சேர்த்திட்டோம் ஆளுக்கு 10 கோடி ரூபா கட்சி நிதி கொடுத்துரு 100 கோடி நைஸா பிஜேபி இப்படித்தான் தமிழ்நாட்டில் அரசியல் நடந்திருக்கிறது இப்படித்தான் நடந்திருக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன் இப்படித்தான் நடந்திருக்கு விவசாயிகளை உசுப்பி விட்டு அதன் மூலமாக கட்சிக்கு ஆதாயங்களை பெறுவதற்காகத்தான் விவசாய நண்பர்களை முன்னாடி வச்சுட்டு பின்னாடி கட்சி வரும்